புக் அண்ட் கிராஃப்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செலவு இல்லாமல் எளிதில் கத்திரி செடி வளர்க்கும் முறையை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். விதையிலேருந்து எப்படி திரும்ப காய் வர வரைக்கும் உங்களுக்கு சொல்ல போகிறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், என்னோடய வீட்டு செடியிலேருந்து ஒரு காயை பழுக்க விட்டுருக்கேன். அந்த பழத்தை இப்போ பார்க்குறீங்க. அந்த காயிலேருந்து நம்ம எப்படி விதையை எடுத்து நம்ம அதை ப்ராசஸ் பண்ணி விதையாக்க போகிறோன்றத நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த பழத்தை வந்து நம்ம ரெண்டாக அறுத்துக்கிறோம். அறுத்து அதை இன்னொரு நாலு பீஸ் ஆக்கிட்டு அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், வெயிலில் காய வைக்கிறோம். வெயிலில் ஒரு நாலஞ்சு நாள் காய வச்சோம்னா நல்ல சுருங்க காயஞ்சிரும். இப்போ பாருங்கள், நமக்கு விதை காஞ்சி நல்லா காஞ்சிருக்கு. இப்போ அந்த விதையை நம்ம எடுத்து பத்து நாள் ஆயிடுச்சு. இப்போ அதை எப்படி நம்ம தொட்டியில் வந்து இந்த விதையை பாவ போகிறோன்றத நம்ம இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறோம். பிளாஸ்டிக் அட்டையில் கம்பியை நல்லா சூடு பண்ணி இந்த மாதிரி ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இதை இப்போ எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம். அதுக்கடுத்து நம்ம சின்ன சின்ன கூழாங்கல்களை எடுத்து நம்ம அந்த லேயரில் வந்து நம்ம போடுறோம். எதுக்காகன்னா செடியோட வேர் வந்து அழுகாமல் இருக்கிறக்காக தான் அந்த நம்ம கல்லை போட்டிருக்கோம். இப்போ நம்ம மண்கலவை தயார் பண்ண போகிறோம். அதற்கு தேவையானது மணல், மண் அல்லது செம்மண். அடுத்து உரம், இந்த உரம் வந்து நான் காய்கறி கழிவுலேருந்து வீட்டிலிருந்தே நான் செஞ்சது. இதை பற்றிய வீடியோவை நான் அடுத்து உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன் நான். இப்போ நம்ம ஒரு பங்கு மணல், ரெண்டு பங்கு மண் அல்லது செம்மண் போடுறோம். ஒரு பங்கு உரம், மண்ணை நல்லா கலக்கிட்டு டப்பில் நிரப்பிக்க போகிறோம். மண்ணை நிரப்பியாச்சு, இப்போ சமப்படுத்திட்டு இருக்கோம். அதில் விதை எப்படி நம்ம இப்போ அது மேலே வச்சு பார்க்க போகிறோன்றத பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த விதையை நம்ம எடுத்துருக்கோம். அதை அப்படியே மேலாக வந்து தூவி விடணும், எல்லா பக்கமும் படுற மாதிரி தூவி விடணும். இப்போ நம்ம செடிகளை பதிச்சு வைப்போம், நம்ம அப்படி வைக்கக்கூடாது, மேலாக தூவி விடணும். அடுத்து மணலை தூவி விதையை மூடுறோம். அப்படியே கொஞ்சம் கையை வச்சு மட்டப்படுத்தி விடுறோம். மூடியாச்சு. இப்போ தண்ணியை மேலே அப்படியே ஸ்ப்ரே பண்ணலாம், அல்லது கொஞ்சம் கையால் தெளிச்சு கூட விடலாம். இந்த தொட்டியை ரொம்ப வெயில் படாமல் நிழல் படாமல் செமி சேடான பகுதியில் நம்ம வச்சிடுறோம். அடுத்து ஒரு ஏழு நாளில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காமிக்கிற மாதிரி விதை அங்கங்கே முளைக்க ஆரம்பிச்சிடும். ஏழு நாளைக்கு மேலேயே செடிகள் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து 21 நாளில் வந்து நம்ம செடி பிடுங்கி நடுற அளவுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து 1.5 மாதம் ஆகுது. இப்போ இது மாதிரி நான் அதை உங்களுக்கு தொட்டியில் வச்சு காமிச்சிருக்கேன். ஏற்கனவே வச்சுருந்தது தொட்டியில், மாடி தோட்டத்துக்காக தொட்டியில் வச்சுருக்கோம். சில நேரம் இடம் இருக்கவங்க கிரவுண்டுலேயும் வச்சுக்கலாம். இப்போ இந்த செடி வந்து 3 மாதம் ஆகுது, 2 மாதத்துக்கு மேலே 3 மாதம் ஆகுது. இதில் பூ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு, பாருங்கள் பூ வந்துருச்சு. இப்போ நமக்கு காய்க்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. 3 மாதத்துக்கு மேலே பூ பூத்து காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். நான் இப்போ தொட்டியிலேருந்து எடுத்து தரையில் வச்சுருக்கேன், பாருங்கள் எப்படி பூத்துருக்கு பாருங்கள். இந்த செடி இப்போ 4 மாதம் ஆகுது. இதே மாதிரி நீங்கள் வயலட் கலர்னாலும் சரி, நாட்டு கத்திரிக்காய்னாலும் சரி பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனாலும் கூட கடையில் விதையை வாங்கி கூட பயன்படுத்தலாம். ஒரு நாள் சமையலுக்கு தேவையான காய்களை எங்கள் வீட்டு தோட்டத்துலேருந்தே பறிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி வீட்டு தோட்டம் பற்றி நிறைய வீடியோ போடுறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.